மீண்டும் உங்களை நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர்வம் பல பேருக்கு இருக்கும். இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் நமக்காக துல்லியமாக கணிச்சு சொல்லிட்டு இருக்கார் மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கார். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே ஒருகைமுகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுலுவை நான் வேல்வேல் முருகா வேல் முருகனுக்கு ரகரோகர. வணக்கம் சார். பொதுவாக நமக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். மற்ற நிகழ்ச்சிகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வேறு விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுறதோட எல்லாருமே அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நமக்கு இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போமே. அதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்ம ஜென்ஸ்டாக நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் யூடியூப் அப்படின்ற போது நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. இந்த ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு எதனால் அதிகப்படியாக ஏற்படுதுன்னு நீங்கள் ஆஸ்ட்ராலஜராக நினைக்கிறீங்க? எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது எந்த இதுலேயும் இல்லை. இந்த ஃபார்முலாஸ் வந்து எதுலேயுமே கிடையாது. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ராசி என்ன? கன்னிராசி. இப்போ கன்னிராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு எட்டு சொல்லுங்கள். அதான் நல்லா சொல்கிறேன். எட்டாம் இடத்துல குரு பாருங்கள், ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது, இந்த ஒன்பதில் குரு வரும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ ரொம்பவுமே இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? அதே தான். அப்போது அந்த எதிர்காலத்தில் என்னுடைய ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஃபார்முலா நீங்கள் எதுலையாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுலையுமே கிடையாது. மோட்டிவேஷனல்லையும் சரி, அதே மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இது எடுத்துட்டிங்கனாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எதிர்காலத்தை சிந்தனை பண்ணு ஜெயிக்கணும்னு நினை, பட் ஃபார்முலா கிடையாது. பட் அஸ்ட்ராலஜியில் ஒரு கணிதம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்கள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் அங்கே கொடுக்குறேன். நல்லது கெட்டது சனி ராகு கேது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அவங்க கொடுக்கும்பொழுது ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நல்லதா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது அது ஒரு ஈர்ப்பு தன்மைகள் ஜாஸ்தியாகுது. இன்னொன்று, நம்மளுடைய நேராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே விருப்பப்படுவோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்றைக்குமே நம்ம விருப்பப்படுவோம். ஓகே, கேட்கும் போதே நல்ல விதமாக சொல்லிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. சொன்ன பிறகு ஒரு புத்துணர்ச்சி வருது, எல்லாமே ஓகே. இதை தாண்டி உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேட்கணும்னு நினச்ச கேள்வியாகவும் இருக்கும். இப்போது வேர்ல்டே ரொம்ப இதுவாகிடுச்சு, ஒரு குளோபல் வில்லேஜ்னு சொல்லலாம். நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷனே நிறைய பேர் பார்க்குறோம். இதை தாண்டியும் நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? பர்சனல் ட்ரிப்பாக, வேறு பிஸ்னஸாக, இல்லைனா வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு தான் போகிறீங்களா அப்படின்ற கேள்வி பல பேர் கேட்டிருப்பாங்க. அதற்கான பதிலும் கொடுங்க சார். அஸ்ட்ராலஜிக்காக. ஓகே, நீங்கள் இது நீ இது நீங்கள் ஒருத்தர் கேட்டது இல்லை, ஃப்ளைட்டில் கூட நிறையா பேர் கேட்குறாங்க. வெளிநாட்டுக்கு, யூரோப்புக்கு, நீங்களே கனடாவுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இது வந்து இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த மாதிரி. ஒரு நபர் வந்து எங்கிட்ட வராரு, அவர் வந்து வேலை இல்லைன்னு வராரு, துபாயில் இருக்காரு, வேலை இல்லைன்னு வராரு. நானாக பார்க்குறேன், நைட்டு ஒரு மணிக்கு பார்க்குறேன். அங்கே ஒரு மணிக்கு நான் உட்காந்து துபாயில் பார்த்துட்ருக்கேன். அவருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை வந்து இது வரப்போகுது, நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபராக போகிறீங்க, மிகப்பெரிய தொழில், கூடிய சீக்கிரம் இன்னொரு மூணு மாதத்தில் ஆக போகிறீங்கன்னு. அவர் சிரிக்கிறார். ஆமாம் போங்க, நான் இங்கே இருக்கிறதா ஊருக்கு வரதான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடது வந்து பேப்பர் போட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சேன், கம்பெனியே க்ளோஸ் பண்ண போகிறேன். இன்னும் என்னத்தை போய் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கிளைண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய இன்னொரு தொழில் அதிபர், அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, நாங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் வந்து அதுக்கு முன் நின்று எல்லாத்தையும் பண்ணோம், எங்கள் பேரில் ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் பண்ணுறீங்களா? சரின்னு பார்த்தா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஹியூஜ், மிகப்பெரிய ஹியூஜ் ஃபேக்ட்ரி. அந்த ஹியூஜ் ஃபேக்ட்ரியில் அவர் வந்து போய் சைன் பண்ணுறாரு, அவர் பேரில் பண்ணுறாங்க, அவர் போய் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், மூணு மாதத்தில் என் லைஃப் அப்படியே தலையெல்லாம் மாறிடுச்சு. நான் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காண்டோ, இப்போ நான் இருக்கிற இது பார்த்திங்கன்னா ஒரு தனி வில்லா வித் ஸ்விம்மிங் பூல் இருக்கேன். நான் போன கார் வந்து வேறு, இப்போ நான் போயிட்டுருக்கிற கார் வந்து வேறு. மூணு மாதத்தில் என் லைஃபே ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுது. எப்படி சார் இது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டிக்கெட் போட்டுரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறது, டிக்கெட் போட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறார். ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எத்தனை நாள் தங்கதான் தங்கன்னு சொல்லிட்டு வீடு கொடுக்குற, கார் கொடுக்குற, அவரோட ஃபேக்ட்ரி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். நிறையா நம்ம எப்போ அங்கே போனாலும் அவர் வந்து முன்னாடி நிற்பார். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து இங்கே யூரோப்பில் கனடாவில் எல்லா இடங்கள்லேருந்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துறது. அதனால் அவங்க கூப்பிடுறாங்க, வெயிட் பண்ணி இருந்து பார்க்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய அதிசயம். திருப்பியும் போகிறேன். ஓகே சார், நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் தீபா, திருவண்ணாமலை. ஓகே, கிருத்திக நட்சத்திரம், எனக்கு தான் கேட்கணும். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் திரும்ப சொல்ல முடியுமா? ரிஷபம் ராசி, கிருத்திகை நட்சத்திரம். ஓகேமா, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சார் லைன்ல தான் இருக்காரு. தீபா வணக்கம். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கடவுள் எனக்கு
ஓகேஜி, ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு நான் பாதி நாள் வந்து சண்டை வந்துடுது, வெளியில் சந்தோஷமாக போகிறோம், வீட்டுக்கு வந்தால் சண்டை வந்துடுது. எங்களோட பூர்வீக வீடு வந்து என் ஹஸ்பண்ட் தான் கெட்டின வீடு, இப்போ இவங்க தம்பி உட்காந்துருக்காங்க அந்த வீட்டில், காலி பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க தர முடியாதுன்றாங்க. நாங்கள் இப்போ ரெண்ட்டில் இருக்கிறோம், சொந்த வீடை விட்டுட்டு ரெண்ட்டில் இருக்கிறோம் இப்போ திருவண்ணாமலையில். எந்த ஒரு ஜாப் செஞ்சாலும் வந்து எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. நான் வந்து இப்போ டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நான் துணி எடுத்தாலே கண்ணெல்லாம் கெட்டிட்டு ஒரு வேலையே செய்ய முடியாமல் சோர்ந்து போயிடுறேன், அப்புறம் தூக்கி வேலை கட்டிடுறேன், திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கிறேன், இதே தான் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு. தீபா, இப்போ நீங்கள் ரெகுலராக அந்த வீட்டில் விளக்கேற்றுறது, சரியா அந்த சுவாமி கும்பிட்றது, இந்த மாதிரி முறைகள்லாம் கரெக்டாக பண்ண முடியுதா, இல்லை தடங்களாகுதா நிறையா? நான் எப்பவுமே காலையிலயும் 5:30 எந்திரிச்சு விலைக்கு ஏற்றிடுறேன், வெளியிலயே ஏற்றிடுறேன், அதெல்லாம் பண்ண முடியுது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா வந்து சண்டை வந்துகிட்டே தான் இருக்கு. அதை மீறி உங்க வீட்டுல நல்ல பாசிட்டிவ் இருக்கிறது உங்களால உணர முடியுது, கரெக்டா? ஆமா. அப்ப ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டா? ஆமா. சரி, இப்ப நான் சொல்றேன் என்னென்ன பிளானட் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கு. ராகு கேது ஒண்ணு, ரெண்டாவது சுக்கிரன், மூணாவது பாத்தீங்கன்னா புதன், புதன்னா கம்யூனிகேஷன், நாலாவது செவ்வாய். மொத்தம் இந்த நாலு கிரகம் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல கோச்சாரம் ஜாதக ரீதியா வீக்கா இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் பிளானட் போட்டேன் நான். ஃபஸ்ட்டு தம்பியை பற்றி, அவருடைய தம்பியை பற்றி சொன்னீங்க, செவ்வாயை பற்றி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவரை பற்றி சொன்னீங்க, சுக்கரன் எடுத்துட்டேன். நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க, ராகுவை எடுத்துக்கிட்டேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கானா இல்லைன்னு சொன்னீங்க, கேதுவை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது திருப்பியும் துணி பற்றி பேசுனீங்க, டெய்லர் துணி ஜாப் பற்றி பேசுனீங்க, அங்கேயும் சுக்கரனும் குருவும் குருவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ குரு கூட பெரிய அளவுக்கு இல்லை, மீதி நாலு பிளானட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ வீடு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன், ஏன்னா செவ்வாயா அதிகமாக வரங்காட்டி வீட்டில் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, நல்லா திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஒன்று இடம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த நாலு பிளானட் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வீக்காக இருக்குது, என்ன பண்ணலாம், அதுக்கு பரிகாரம் பண்ணும். அதுக்கு நாலே நாலு பரிகாரம் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒன்று மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடணும். டெய்லி சாயந்தரம் ஐக்கிய தேவியை மகன் சொல்லிட்டு தீபம் ஏற்றணும், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக. ரெண்டு, ராகு கேதுக்கு ஒரு 90 நாள் நவகிரகத்தில் இருக்கிற ராகு இல்லைன்னா பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாகர் ரெகுலராக போய் பாலபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 15-20 டேஸில் பெரிய மாற்றங்கள் தெரியும், நீங்களே இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க. இன்றைய தினம் எப்படி இருக்குது, 12 ராசிக்கு எப்படி இருக்குது சார், அதை பற்றி நாங்கள் கேட்டுக்க ஆர்வமாக இருக்கும். நீங்கள் வந்து மாதத்தினுடைய முதல் நாள், 1/3/2024, சோபகிருதரோடும் ஆசை மாதம் 18ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே உங்களுக்கு 9:30 நல்ல நேரம், 10:30-12 ராகுகாலம், 3/4 யமகண்டம். இன்றைக்கி நட்சத்திரம் 10:08 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் மாறிடுது. ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குது. நல்ல நேரம் அதிகாலை 3:41 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி, அதுக்கப்புறம் இன்றைக்கி சஷ்டி திதி வந்துடுது. நேற்று பஞ்சமி திதிக்கு நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க, வாராகி வழிபாடை நிறைய பேர் கடைப்பிடிச்சிருப்பீங்க. கடைப்பிடிச்சு நம்ம ஆஃபீஸுக்கு வேறு நிறையா மெசேஜும் பண்ணி விட்டுருக்கீங்க. இன்றைக்கி சஷ்டியும் வந்திருக்கு, சஷ்டி ரொம்ப விசேஷமானது. தேய்பிரையில் சஷ்டி, சுப முகூர்த்த நன்னாள். இன்றைக்கி நிறையா வீட்டில் கிரகப்பிரவேசம், கல்யாணம், நிறையா நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்குது, மாதத்தில் முதல் நாளுக்கு அதை விட ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மாதம் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்குமா சார், நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ராசி பலன் பார்க்க போகிறோம், உங்களுக்கு எப்படி இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடும், மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு இது நடக்குமா நடக்காதான்ற ரெண்டு சந்தேகம் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை, ரொம்ப எல்லாத்தையும் நம்பக்கூடாது. மிதுன ராசி நண்பர்களே, இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும், பணவரவுகள் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நன்மையாக முடியும், வீடு, இடம், பொருள், வாகனம், ஹவுசிங் லோன் போன்ற விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், படாத பாடு படுற மாதிரி இருக்கும், ஆனாலும் பின்னாட்களில் இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். சிம்மராசி நண்பர்களுக்கு அப்பப்போ பய உணர்வுகள் இருந்து கொண்டு இருக்கும், இருப்பினும் ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிச்சு போராடலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அதுலேருந்து மாறுதல் வரும், கவலைப்பட வேண்டாம், கடவுள் இருக்கார், எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவார். கன்னிராசி நேர்களுக்கு விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே எடுத்து பேசி சால்வ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம், இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. துளாராசி நேயர்களுக்கு எல்லா பொறுப்பும் தன்னுடைய தலையில் விழுந்த மாதிரி இருக்கும், சப்போர்ட்டும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அதாவது தூற்றி பேசுகிறதுக்கும் ஆள் இருக்குது. என்னடா இப்படி இருக்க இந்த உலகம், யார் தான் உண்மையாக இருப்பா, யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் மனசில் தோணும்.
சரி கடவுள் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல காலம், நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கு. உடம்பு ரீதியான விஷயங்களுக்கு மருத்துவரை சந்திப்பீங்க. வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி நேர்களுக்கு விட்டதை திருப்பி தொடர்ந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. சில நல்ல விஷயங்கள் உங்கள் மனதில் தோணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிடும். மகர ராசி நேர்களுக்கு பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து மிகப்பெரிய நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுறது, இல்லை நேரில் பார்க்குறது, இல்லை ஏர்போர்ட்டில் பார்க்குறது, இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது, இந்த மாதிரி பப்ளிக் இடங்களில் பார்க்குறது, அப்படி இல்லைன்னா அவர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நாளை பயன்படுத்தி அடுத்த 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 லெவலுக்கு முன்னேற்றி செல்வது ரொம்ப சிறப்பு. பின்னாட்களில் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தவா, இல்லைனா நான் வேலையிலேருந்து அடுத்த ஊருக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். அடுத்து கும்பராசி நேர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில் 10 மணி 8 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, நீங்கள் போகிற இடம் சிறப்பாக இருக்கும். சில விஷயத்தை நினச்சி திருப்தி அடைவீங்க, சில விஷயத்தை நினச்சி கொஞ்சம் பயமும் இருந்துட்டுருக்கும் கும்பராசி நேர்களுக்கு. மீனராசி என்பர்களில் ரேவதி நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் இருக்குது. உத்தரட்டாதிக்கு பரவாயில்ல, புரட்டாதிக்கு பரவாயில்ல. இருப்பினும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். எந்த இடத்துலையும் பெருசாக யோசிக்க வேண்டாம், பெருசாக கவலைப்பட வேண்டாம். கடந்து சென்று வாங்க, நிச்சயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிக்கு எப்படி இருக்குன்றதுலையுமே எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நியர் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க அவங்களோட ராசி நட்சத்திரம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் இந்தந்த கிரகங்கள் தான் அதற்கான அடிப்படை அப்படின்ற மாதிரி பிரித்து சொன்னீங்க. எதன் அடிப்படையில் சார்? ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது. நம்ம நீங்கள் அவங்களோட ராசி நட்சத்திரம் அதை பற்றி, அந்த பிளானட் பற்றிலாம் பெருசாக நீங்கள் பேசும்போது எதற்காக அது சொன்னீங்க? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் ஆக்சுவலி ஒருத்தர் பேச ஆரம்பித்ததுலேருந்து வந்து உட்காந்து ஆரம்பித்ததில் பிரசன்னம்னு சொல்லுவாமா, வந்து உட்காந்து ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய அடுத்த 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 விஷயங்கள் என்னங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னமோ தெரியல, அது ஒரு இயல்பாகவே போயிடுது. மற்றவாளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்னோடய மைண்ட் வந்து இயல்பாகவே அதை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க பேசுகிறதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நான் என்ன பண்ணுவேன், பிளானட் போடுவேன். அந்த பிளானட் போடும்பொழுது அவங்க மனசுலேருந்து அடிமானதுலேருந்து எந்த பிளானட் பாசிட்டிவாக இருக்குது, எந்த பிளானட் நெகட்டிவாக இருக்குதுன்னு தெரிய வரும். இப்போ வந்து துணி சூப்பராக இருக்குதுன்னா சுக்கரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். துணி கிழிஞ்சு போயிடுது சார். அப்போ சுக்கரன் கூட வேறு பிளானட் ராகுங்கிற தன்மைகள் சம்மந்தப்படுது. ஸோ எல்லாமே இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறையா பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, இனிமேல் பார்ப்பாங்க யூடியூப்பில், அவங்களுக்கு கூட இது ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் எ டெக்னிக், நீங்கள் அதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து அது கிடைக்கும். அதனால தான் நம்ம 2 டேஸ் அஸ்ட்ராலஜி, 10 டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ்லலாம் ரொம்ப ஈஸியாக அஸ்ட்ராலஜியை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறத உங்களுக்கு பலாபலன்கள் ரொம்ப அருமையாக வரும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிளானட் வீக்காக இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும் இல்லையா, 1/2 மணி நேரம் ஆகிடும். ஆனால் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியும் சரி, அடிப்படையாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வியும் சரி, கோவில்களுக்கு போனால் மன நிம்மதி கிடைக்குது, கோவில்களுக்கு போய் நம்ம பரிகாரங்கள் செய்கிறோம், நீங்கள் கூட பல கோவில்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கடவுளோட பெயர் என்னென்னா முருகர். முருகரோட ஸ்லோகம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எண்டு க்ளோசிங் கொடுக்கும்போது முருகரோட ஒரு நாமம் சொல்வீங்க. இதற்கும் உள்ள கனெக்ட் என்ன, முருகர் கோயிலுக்கு போகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பொதுவாகவே ஏற்படும் சார்? அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு பல விஷயங்களில் வந்து அவர் வந்து தீக்ஷண்யமாக வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கார். உண்மையாகவே திருச்செந்தூர் போயிட்டு அந்த சுவாமி இறங்கி எல்லா கோயிலையும் மேலே ஏறி கீழே இறங்குவாங்க, நான் வந்து கீழே போய் சுவாமியை தரிசனம் பண்ணி, ஏன்னா கடல் மட்டத்தை விட கீழே இருக்கார், உள்ளே போய் சாமியை கும்பிட்டு மேலே ஏறி வரேன். பல நிமித்தம், பல சகுனம் வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து வரார். இது வந்து என் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை வச்சு சொல்கிறேன். அவர் வந்து சொல்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார், காரியம் நடக்கவே இல்லை, ஒரு கண்டெய்னர் பெருசாக வந்து இதாகிடுச்சு, நிறையா பேப்பர்ஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, இது போச்சுன்னா என் லைஃபே போச்சு சார், எனக்கு இத்தனை வருஷத்தோட லைஃபே முடிஞ்சு போச்சு சார்ங்கிறார். நான் அப்போ அவர் வந்து மாதத்தில் ஒரு 10 நாளாவது திருச்செந்தூர் போவேன் கோயம்புத்தூர்லேருந்து. அப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து நான் போகிறேன், வேறு பூஜையும் அப்போ இருந்தது, உள்ளே போகிறேன், கோபுர வாசல்கிட்டே அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. உடனே அவரை வர சொல்கிறாங்க, கையெழுத்து போட, இன்னும் கோயிலுக்கே போகல. இது ஒரு விஷயம். பழனியில் போய் மேலே போய் இருக்கேன், அங்கே ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க, சாமி உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம், என்னை எல்லோரும் விட்டுட்டாங்க, நான் ரொம்ப அனாதியாக இருக்கேன் அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறாங்க. நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்கம்மா, உள்ளே இருக்கிற முருகன் வந்து உங்களை பார்த்துப்பார், கவலைப்படாதீங்க,
நல்ல மாற்றம் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே போய் சாமி பேசாமல் இந்த அடிவாரத்திலே தங்கிக்கலான்ட்டு இருக்கேன்னு அழுகிறாங்க. இதுக்கு மேலே முருகனுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொந்த வேணும்னு அந்த அம்மா வந்து தேத்தி அனுப்புகிறேன். அந்த அம்மா வந்து உங்களோட இது நம்பரு இது கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் டிவியில் இருக்க கீழே அந்த நம்பர் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சமயம் ஒரு நம்ம ஆஃபீஸில் இருக்கேன், ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாங்க உங்களை யாரோ பழனியில் பார்த்தாங்களாமா அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னொன்னே எனக்கு யாருன்னு தெரில. ஒன்று கூப்பிட்டு கேட்கும்போது அந்த குரல் என் காதில் இருக்குது. ஏன்னா நான் முருகர் கோயிலில் வச்சு அந்த குரலை கேட்டிருக்கேன். அந்த அம்மா குரல் ஞாபகம் இருக்குது சாமி அப்படின்னு. நல்லாயிருக்கேன், நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. என்ன எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா சென்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஓ சந்தோஷமா, ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறவங்க அதே பழனியில் தான் அந்த அம்மா இருந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்து என்ன நல்லா பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கேன், அவங்க குழந்தைகளை கவனிச்சுட்டுருக்கேன், எனக்கு இப்போ துணி மணி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மாத சம்பளம் கொடுத்து இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கேன், என் பத்த பசங்கள்லாம் விட்டுட்டாங்க, ஆனால் இந்த பிள்ளைவங்கெல்லாம் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே முருகர் பார்த்துப்பாருன்னு, முருகனே அமுச்சு வச்சார் இந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி நடந்தது? இப்போ உங்கள் நிகழ்ச்சி எல்லோரும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்துட்ருக்காங்க, எங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அப்போ எதுவுமே இல்லை யாருமே இல்லைன்னு வருத்தப்படும் போது அந்த இடத்துல முருகன் வந்து காப்பாற்றுறார். அப்படி இருக்கும்போது நிறையா சோதனைகள் இருக்கும்பொழுது தான் கடவுள் யாருங்கிறது தெரியும். அதனால தான் இந்த முருகரோட விஷயத்தை உலகமெங்கும் பரப்பணும்னு சொல்லிட்டு இத்தனை சொற்பொழிவு இத்தனை இடங்களில் வந்து அந்த குமரனை பற்றியும் கந்தனை பற்றியும் குகனை பற்றியும் நான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்க, அது ஒரு பெரிய பெருமையாகவும் இருந்துருக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்ன ஏஜ் ஆகுது? 23. என்ன கேள்வி? சுவாதி நட்சத்திரம் இருக்கு. சுவாதிக்கு அதிபதி ஆகப்பட்டவர் ராகு பகவான் கரெக்டா மீன ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்குண்டான அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. இப்போ ராசியை வச்சு எல்லா கணக்கு வந்து நான் போட்டுருக்கேன். சந்திரனுக்கு சந்திரனுடைய அமைப்பை வச்சு நான் வந்து போடும்போது இவங்களுக்கு 8ஆம் இடம் வேலை செய்கிறது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலை அல்லதுனா பசுமாடு இருந்ததுன்னா நீங்கள் போய் அதுக்கு திங்கக்கிழமை நாளில், அப்படி இல்லைனா மகம், அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்வின் நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் போய் அகத்திக்கீரை இல்லை அந்த பசுமாட்டுக்கு அட்டை கேளுங்க என்ன சாப்பிடுன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோ ஃபுட்டு அதாவது பசுமாட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம் இல்லைனா வசதி வாய்ப்பு இருக்குன்னா கோதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு நல்லா வேண்டிக்கணும். யாராவது தம்பதி 60 வயசு அதாவது சஷ்டியா பூர்த்தி முடித்தவா அவளை பார்த்துல அப்படின்னு சொன்னால் உட்கார வச்சு அவளுக்கு வேஷ்டி புடவையெல்லாம் கொடுத்து திருமாங்கல்யம் கொடுத்து நமஸ்காரம் வாங்கி அவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கோ, விவாக தோஷ நிவர்த்தி ஆகிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் பார்த்துட்டு அப்படின்னா காலஹஸ்தி, வருஷத்துக்கு 3 முறை காலஹஸ்தி போயிட்டு வருது, உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து, இந்த மந்திரத்தை குறைஞ்ச 1000 தடவை நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காக அப்படி இல்லைன்னா உங்கள் தங்கச்சியை சொல்ல சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நான் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய யாகத்துக்கு சமானமாக இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. பொதுவாக ஜாதகம் கேட்க போகும்போதோ இல்லை வந்துட்டு ஜோதிடர் பார்க்க போகும்போதோ பல பேருக்கு நம்பிக்கையோடு வராங்க. ஆனால் இன்னும் நம்ம நாடுகள்லேயே வந்துட்டு இது ஒரு மித், அந்த அளவுக்கு நம்ப தேவையில்லைன்னு சொல்லும் போது நீங்கள் அப்ராடுக்கு போயிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய கேள்வி, தமிழ் பேசக்கூடிய சமூகத்தினர் அவங்க கூப்பிட்டு நீங்கள் போகிறீங்களா, இல்லை அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க இல்லை ஒயிட் பீப்புளுக்காக போகிறீங்களா, அந்த கேள்வியும் இருக்குது. அவங்க எப்படி இதை நம்புகிறாங்க, அவங்க இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்களா, அதை பற்றின ஒரு பதிலும் கொடுங்க. இப்போது நம்ம இப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க. கன்னடம் இருக்காங்க. ஹிந்தி இருக்காங்க. பாருங்கள் நம்ம தமிழ் பேசுகிறோம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்களோ இந்த நாட்டுக்கு நான் போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க ஒரு ஒயிட் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க. என்ன ஆகிடுதுன்னு அது ஒரு பெரிய பரவலாக மாறிடுது. நான் வந்து முந்தி வந்து சிவானந்த ஆசிரமத்தில் யோகா மாஸ்டராக இருக்கும்போது நிறையா ஒயிட் பீப்புள் பர்சனுக்கு கிளாஸ் எடுத்துக்கு வந்து எடுத்திருக்கேன் நான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்துக்கும் பரவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பாஷை அவாட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த பாஷையை நான் நிறையா பாஷைகள் வந்து அவாட்ட பேசும்போது தான் எனக்கு கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது தான் தெரியறது. அப்போ தமிழ்காரா ஃபஸ்ட்டு சொல்கிறா, அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அப்படியே பரவலாக எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இன்றைக்கி நிறையா பேர் சைனீஸ் பார்க்குறா. நீங்கள் மலேசியாவில் எடுத்துகிட்டேன்னா எனக்கு நிறையா சைனீஸ் வந்து என்னோடய கிளைண்ட்டாக இருந்துட்டுருக்கா. சிங்கப்பூரில் நிறையா கிளைண்ட்டில் வந்து சைனீஸ் வந்து இருந்துட்டுருக்கா. இந்த மாதிரி எல்லாரும் இதை வந்து ரொம்ப 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 இஷ்டப்பட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி என்னோடய நல்லது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ கேட்டீங்களே நல்லது மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்களே, அந்த மாதிரி நல்லது மட்டும் சொல்லுங்கள் சார், இல்லை சார் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் சார், இல்லை சார் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுங்கள் சார், இப்படி சொல்கிறவாலும் நிறையா பேர் இருக்கா. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு பல விதமான சந்தேகங்கள் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி சார். நம்மளுடைய இந்த அற்புதமான யாகங்கள் வந்து சங்கல்பம் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சங்கல்பத்துக்கு மூணு பேர் ரொம்ப முக்கியமாக, அந்த பாஸ்வானி அப்படிங்கிறவர் மும்பையிலேருந்து, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஜெய்குமார் இவங்க திருப்பூர்லேருந்து, அவர்களும் ஒரு பெரிய மில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூரில் இவங்க வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சுரேஷ் அவங்க, அதுமாதிரி காலேஜும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த சுதர்ஷன ஹோமத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி. இதே மாதிரி நம்மளுடைய கிளாஸ் பிரமாதமாக போயின்ட்டுருக்கு, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற கிளாஸ் நிறையா பேருக்கு கேட்டுருந்ததில் ரொம்ப பிரமாதமாக போயின்ட்டுருக்கு. இனி அடுத்தடுத்த விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லுவோம், மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடர்களும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.